சொல்றேன். யார் செஞ்சு கொடுத்தது? எடையவட்டி கண்ணு மிருதங்கக்காரன் செஞ்சு கொடுத்தது. அந்த வீணை அது யாழ் பாணியில் வாங்கினோம்னா இடத்துக்கு நான் வரேன். நம்ம மிருதங்கம் இடையப்பட்டி கண்ணா அதை செஞ்சு கொடுத்தான். எனக்கு செஞ்சு தர தட்சிணாமூர்த்தி செஞ்சு கொடுத்தாருன்னா தட்சிணாமூர்த்தி பரிசா கொடுத்தாருன்னு சொன்னேன். இங்கேயும் வரேன். இப்ப புராணத்தை விட்டு இடத்துக்கு வந்துட்டா நீ, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ சொன்னது போலயே அந்த இடையப்பட்டி கண்ணங்கிட்ட எனக்கு பரிசு கொடுக்கணுன்றதுக்காக நம்ம சூட்டுக்கோள் மாயாண்டி சாமியுடைய நிர்வாகஸ்தர் இருக்காருல்ல தட்சிணாமூர்த்தி, அவர் தான் பணம் கொடுத்து வாங்கி கொடுத்தாரு. நான் இங்கேயும் வருவேன்டா. சரி வாங்க. கையில் வச்சிருக்கிறது என்னது? சிப்பலா கட்டை. சிப்பலா கட்டை. சப்பலா கட்டையா? ஆமாம். இது எதுக்கு? பாட்டு பாடையில் இப்படி தாளம் போடுறது. ரெண்டு நாளைக்கு என்கிட்ட வேணும். நாரதருடைய சிப்பலா கட்டை ஒரு மனிதனுக்கு நன்மைக்கு பயன்படுதுன்னா கொடுக்கணும். என் தம்பி சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சிப்பலா கட்டையை வச்சு நீ என்ன செய்ய போகிற? சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு வேணும். எதுக்குப்பா? சும்மா தாங்க. டேய், சும்மா காசுக்கு நீ வாங்கி என்ன செய்ய போற? இந்த தாளம் போடுற வெள்ளைச்சாமி சும்மாவே இருக்க மாட்டேன்றான். அவனை நாலு நாளைக்கு நசுக்கி விடுறதுக்கு வேணும். அருவி கட்டவனே, நாரதனுடைய சிப்பலா கட்ட இந்த காய் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்க. சரி, இந்த கட்டை எங்க வாங்கினீங்க? இது எங்கே வாங்கடா? இதுக்கும் ஒரு வரலாறு இருக்குப்பா தம்பி. சரிங்க, தெரியலப்பா. யார் கொடுத்தது? யார்? ஏன்னா யோசிச்சு தான் பேசணும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இல்லாத ஒன்று இருக்குன்னு பேச தெரியாதவே. நான் விசுக்குன்னு சொல்ல மாட்டேன். கேட்குறேன். இல்லை இல்லை, யோசிக்கணும். கேட்குறது யோசிக்கணும். சரி, யோசிக்கக்கூடிய சக்தி அவர் போட்டிருக்கக்கூடிய அரிதான சத்தியமாக சொல்லி, இந்த ஐயனால் சத்தியமாக சொல்லி, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இன்றைக்கி நானும் ஒரு 10 வருஷமாக நல்லா வர்றேன். எங்கேயாவது கேட்டிருக்கேன்? நான் கேட்கல. அப்போ இவன் ஒரு குறிக்கோளோட வந்திருக்கான். இல்லைங்க, அது ரெண்டாவது இருக்கட்டுங்க. என்னங்க நாட்டில் எங்க கண்ணு தான் நமக்கு எல்லாமே. இன்னொன்னுங்க, இதை கேட்குறான். பேசினதுவே பேசுவேண்ணா நான். இதை கேட்குறான், இதை கேட்குறான். யோசிச்சு சொல்லணுமா இல்லையா? படக்கு படக்குன்னு சொல்லுனா நான் மேலே இருந்து அப்படியே குதிச்சு வந்த நாரதர் இல்லைங்க. நானும் வேஷம் போட்டு வந்தா நிற்கிறேன். நானும் மனுஷன்தான், யோசிக்கணுமா இல்லையா? அது பேசும். போட்டு பார்க்கலன்னா நாரதர் இப்படி சொல்கிறேன். அப்படி நாரதர் புராணத்தை எடுத்து பார்த்துட்டு அடுத்த ஊருக்கு நான் வந்தேன்னு வச்சுக்க, என்னை மனுஷனா மதிப்பியா? டேய், யோசிச்சு பேசியான்னு சொல்கிறான்ல, அது மாதிரி நான் யோசிச்சு பேசக்கூடியவேன். இவன் கேட்குறதுக்கு படக்கு படக்கு வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடலாம். குடிக்க கெஞ்சி கிடைக்காது, போய் சொன்னான் வேஷம் போட்டுட்டு. அதுக்காக சொல்ல வரேன். இது வந்து அந்த அவங்க பேர் யாவது வர முடியாது. மணி குபேரனுடைய பிள்ளைங்க நலகூபன் மணிக்கிரிவன். நலகூபன் நலகூபன் மணிக்கிரிவன் அப்படின்னு ரெண்டு பேர். அது ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, குபேரனுடைய பிள்ளைங்க ஒரு குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெண்களோட, கன்னி பெண்களோட, துணிமணியே இல்லாமல் நிர்வாணமாக குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் வீணாகான பிரிய நாரதர் நான் அந்த பக்கம் வந்தேன். வரவும் என்னை பார்த்துட்டு அந்த கன்னி பெண்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும், இந்த நலகூபனும் மணிக்கிரிவனும் மட்டும் துணிமணி இல்லாமல் பிறந்த மேலும் அப்படியே நின்றாங்க மது மயக்கத்தில். அப்போ தான் நான் சொன்னேன், ஒரு பிரம்மச்சாரி வர்றது கூட தெரியாமல் அச்சம் இல்லாமல் நீங்கள் மரம் மாறி நின்றதால் ரெண்டு பேருமே மரமாக போகக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்டேன். எங்க போனாங்க? ஆயர்பாடியில் இரட்டை அர்ஜுனர் மரமா ரெண்டு பேர் நின்றாங்க. அப்போதான் யசோதை வீட்டில் கண்ண பரமாத்மா பிறந்திருக்கும் பொழுது வெண்ணையாளி திண்டு விட்டாருன்னு உரல் அந்த அம்மா கட்டி போடும்பொழுது தவழ்ந்து போய் அவர் அந்த மரத்தில் ரெண்டு பக்கம் காலை வச்சு ஏறினார்ல, அவர் பாதம் பட்டதுமே புனிதமடைந்த ரெண்டு மரமுமே மறுபடியும் நலகுபன் மணிக்கிரவனாக மாறிட்டாங்க. அப்போ நாரதர் நான் போனேன், உங்களுக்கு என்ன வர வேணும், என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்கள் சாபத்தால் மரமானோம், கிருஷ்ணனுடைய பரிசத்தால் நாங்கள் மறுபடியும் உருவம் எடுத்துட்டோம், மறுபடியும் எங்களை மரமாக மாற்றிருங்க. மரம்னா பெரிய மரமாக இல்லை, நீங்கள் பெருசாக சிறுசாக்குவீங்க, மலையை பனியாக்குவீங்க, பனியை மலையாக்குவீங்க. ரெண்டு மரத்தையுமே சின்ன கட்டையாக உங்கள் கையில் சிப்பலா கட்டையை வச்சு நாராயணன் பாட்டை நீங்கள் எப்போ பாடினாலும் நாங்கள் செய்த பாவத்துக்கு நாங்கள் தாளம் போடணும், எங்கள் ரெண்டு மரத்தையுமே சிப்பலா கட்டையாக போடுங்கண்டாங்க. அந்த சிப்பலா கட்டை தான் இங்கே வாங்க. என்ன மரம்? மரம் மறந்தேன். இரட்டை அர்ச்சுனர்கள் மரம் குறிச்சு வச்சுக்கோங்க. இருங்கப்பா, இரட்டை அர்ச்சுனர்கள்னு அந்த மரத்துக்கு பேர், இரட்டை அர்ச்சுனர்கள். சரிங்களா? குறிச்சு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது இருந்தால் கூட எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது இது பெருங்கடல். இந்த கடலை பற்றி உங்களுக்கு தெரியாது, அது எப்படியா கொண்டாலும் எனக்கு தான் தெரியும். அப்படியே பம்மும் எந்த நேரத்தில் பாயுதுன்னு சொல்ல முடியாது. இந்த கட்டை வந்து அப்போ அவங்களா மாறி தந்து. ஆமாம் உண்டங்க, இந்த கட்டை அவங்களா மாறி உங்கள் கைக்கு வந்துட்டாங்களா? ஆமாம். நான் இல்லைன்றேன்.
நீதான் இல்லைன்னா சொல்லுவேன். இந்த கட்டை அவங்க பரிசா வந்து தாளத்துக்கு வந்தாங்கன்றீங்க, நான் சொல்றேன் இந்த கட்டை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு. யாரா கொடுத்தது? பழங்கானத்தில கணேச ஆசாரி செஞ்சு கொடுத்த கட்டை. ஆனா உண்மைக்கே உண்மைக்கே சத்தியமா நம்ம அருமணிய வாசார்ல அப்பா கூலப்பாடி பொன்னுச்சாமி ஆசாரியார் அவர் செஞ்சு கொடுத்த கட்டடா. போதுமாங்க. அப்புறம் அவர் கட்டையில இருந்து வந்தாரா? நீ வந்து வேஷம் போறதுக்கு முன்னாடி உள்ள கதைக்கு போறடா, நான் கதையோட ஒன்றி போறேன்டா. சரி இருக்கட்டும். அப்பா பேரு பிரம்மா. உங்க அப்பத எருமாவா? பிரம்மாயா? பிரம்மா. அவர் என்ன வேலை பார்க்கிறார்? படைக்கிறார். எந்த படைப்பு? படைப்பு படைப்பு இல்லப்பா, படைப்பு படைப்பு. என்னென்ன படைக்கிறார்? ஓர் அறிவு, இரண்டு அறிவு, மூணு அறிவு, நான்கு அறிவு, ஐந்து அறிவு, ஆறு அறிவு, எனக்குரிய அத்தனை ஜீவனையும் புல் பூண்டு செடி கொடி அனைத்தையும் படைப்பது எங்க அப்பா பிரம்மா. அப்ப எல்லாத்தையும் படைக்கிறது உங்க அப்பா? உழைக்கிறது உங்க அப்பா. சரி, ஒருத்தருக்குமே தெரியாம உழைக்கிறது எங்க அப்பா. திருட்டு பையன் அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ அப்படி பார்த்தா பெருசுன்னு பார்த்தா காக்குறவங்க பெருசா திருடுறவங்க பெருசான்னு பார்த்தா அது வேற மாதிரி போகும் இல்லையா? நீங்கள் வந்து திருட்டு பையன் சொல்றீங்க, அப்படி இல்லை. ஏன்னா ஊத்தை குழியில மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் மண்ணு மாண்டும் இந்த வரையோடு குதவாதண்ட ஆடாய் பாம்பை என்று பாம்பாடு சித்தன் பாடி வச்சிருக்கான். தத்துவ ரீதியிலே இரண்டு திங்கள் கழித்து தலை பிரம்மதண்டத்தால் பிண்டம் முடிச்சு எங்கள் அப்பா அண்டத்தில் அழைக்கிறான். நீ இது பரத கண்டத்தில் முண்டமாக வந்து பிறந்திருக்க. ஓஹோ, அதனாலதான் இப்படி இருக்கும்ன்றீங்க. சரி இருக்கட்டும். அம்மா பேர் என்ன? சரஸ்வதி. யாரு? சரஸ்வதிப்பா. அடங்கொக்கா மக்கா, நம்ம ஆளுத்தன் நம்ம சரஸ்வதி மையனா? ஆமையா. என்னையா இப்படி நீ சொல்லாம பரியாம வந்துருக்க? நான் இப்ப வரையில கூட உங்க அம்மா சரஸ்வதிய பாத்துருச்சா வந்தேன். எங்க அம்மா? அம்மா வரும்பொழுதா? வரையில பாத்துட்டுதான் நான் சொல்லித்தான் வந்தேன். எந்த ஊருக்குப்பா உரன்னு இந்த மாதிரி நாடகத்துக்கு போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தேன். உங்களதான் கேக்குறேன். அம்மா சரஸ்வதி மேலும்